ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காவாகி கழகர்களே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பே சிவன் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தை மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, குருவின் நற்பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும். சுக்கிரன் பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் இடம் மாறினாலும் மாதம் முழுவதும் நன்மை தருவார். இந்த மாதம் சூரிய பகவான் சாதகமாக ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சென்றுள்ளார். மேலும் ஜனவரி மாதம் 22ஆம் தேதியில் புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். இது சிறப்பான இடம். அப்போது பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சூரியனால் செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதார வளம் கூடும். எதிர்பாராத வகையில் வருமானம் கிடைக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி இடையே பாசம் மேலோங்கும். சமூகத்தில் மதிப்பு உயரும். உறவினர்களிடம் சுமூக நிலை ஏற்படும். புதிய உறவினரால் உதவி கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு பெரியோர் ஆதரவு ஆலோசனையும் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவர். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மனதில் பக்தி மேலோங்கும். பெண்கள் குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வருவர். வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அண்டை வீட்டாரின் சதி உங்களிடம் எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு பணிபுரியும் பெண்களுக்கு பணியிடத்தில் நற்பெயர் கிடைக்கும். சுய தொழில் செய்யும் பெண்கள் நல்ல முன்னேற்றம் காண்பர். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு சிலரது வீட்டில் திருட்டு போகலாம். நெருப்பு மின்சாரம் தொடர்பான பணியாளர்கள் கவனம் இருக்கவும். உடல்நிலையில் சீராக இருக்கும். கண்நோயால் அவதிப்படலாம். பின்பு குணம் பெறுவர். சிறப்பான பலன்கள். தொழில் அதிபர்களுக்கு பகைவர் தொல்லை, அரசு பிரச்சனை, அனுகூல மாற்ற போக்கு முதலியன ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு மறையும். அதுவரை வரவு செலவு கணக்கை சரியாக வைத்து கொள்ளவும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு கூட்டாளிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். வியாபாரிகளுக்கு சூரியனால் லாபம் அதிகரிக்கும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு ஆன்மீகம் தொடர்பான தொழில் திறந்து விளங்கும். தரகு கமிஷன் தொழிலில் எதிர்பாராத வகையில் லாபம் கிடைக்கும். எதிரிகளின் இடையூறை முறியடிக்கும் வல்லமை பெறுவர். தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்பட்ட அவப்பேர் செல்வாக்கு பாதிப்பு வீண்கவலை முதலியன ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு மறையும். அதன்பின் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. ஐடி துறையினர் ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். முக்கிய கோரிக்கைகளை அப்போது வைப்பது நல்லது. மருத்துவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவால் கோரிக்கைகளை நிறைவேற பெறுவர். வக்கீல்கள் ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்க பெறுவர். வருமானம் உயரும். ஆசிரியர்களுக்கு பணியிடத்தில் செல்வாக்கு உயரும். எதிரியும் கூட சரணடையும் நிலை வரலாம். அரசியல்வாதிகள் பொதுநல சேவர்கள் சிலருக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்க யோகம் உண்டு. கலைஞர்களுக்கு புகழ் பாராட்டி கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சக கலைஞர்கள் மூலம் வருமானம் உயரும். விவசாயிகள் ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு பாசிப்பயிர், நெல், கொண்டை, கடலை, மஞ்சள் மூலம் அதிக வருமானம் கிடைக்க பெறுவர். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்று முன்னேறுவர். போட்டிகளில் வெற்றி காண்பர். சுமாரான பலன்கள். தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம். முதலீட்டை அதிகப்படுத்தாமல் இருப்பதை தக்க வைத்து கொள்வது நல்லது. வியாபாரிகள் சகா வியாபாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அரசு வேலையில் இருப்பவர்கள் முக்கிய பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்க வேண்டாம். சகா ஊழியர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு மறையும். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர் அதிக உழைப்பை சிந்த வேண்டியதிருக்கும். உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது. அரசியல்வாதிகள் வழக்கு விவகாரங்களில் மொத்தமாகவும் இருக்க வேண்டாம். சமர முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பில் எதிர்பாராத பலன் பெற இயலாது. பண பயிர்களை பயிரிட வேண்டாம். வழக்கு விவரங்களில் சமர தீர்வு காண்பது நல்லது. பரிகாரம். சனிக்கிழமை தோறும் பெருமாள்
அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. பௌர்ணமி அன்று மாரியம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுவது நல்லது. வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய்தீபம் ஏற்றுவது நல்லது.